ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணியில டெஸ்ட் போட்டிகளில் ரோஹித் சர்மா வேண்டும் என்று திட்டமிட்டு தான் ஓரங்கட்டப்படுறாங்களா? ரோஹித் சர்மா மற்றும் கேப்டன் விராட் கோலி இவங்க இரண்டு பேருக்கும் இடையே இருக்கிற கருத்து வேறுபாடு தான் இதுக்கு காரணமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு இந்திய அணியின் முன்னாள் கேப்டனான சௌரவ் கங்குலி அதிரடியா பேட்டி கொடுத்திருக்காங்க. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தற்போது மேற்கிந்திய தீவுகள் நாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கும் இந்திய அணி டெஸ்ட் போட்டிகளில் விளையாண்டாங்க. இதுல இந்திய அணியின் துவக்க வீரர்களா மயங்க் அகர்வால் மற்றும் கே எல் ராகுல் இவங்க இரண்டு பேர் தான் கிளம்பிறங்கிறாங்க. கேஎல் ராகுல் முதல் டெஸ்ட் போட்டியில முதல் இன்னிங்ஸில் 44 ரன்களும் இரண்டாவது இன்னிங்ஸில் 34 ரன்களும் அடிச்சாங்க. தனக்கு ஒரு நல்ல ஆரம்பம் கிடைத்த போதிலும் அதில் அவங்க சரியா பயன்படுத்திக் கொள்ளல. இருந்தாலும் இரண்டாவது டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா முதல் போட்டியில் 13 ரன்களும் இரண்டாவது இன்னிங்ஸில் 66 பந்துகளை சந்தித்து வெறும் 6 ரன்களை மட்டுமே அடிச்சாங்க. இந்திய அணிக்கு ஒரு துவக்க வீரரா உள்ளவர் இது போல மோசமான பேட்டிங் செஞ்சாங்க அப்படின்னா அது கண்டிப்பா இந்திய அணிக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். கேஎல் ராகுல் ஒரு நல்ல பேட்டிங் டெக்னிக்கை உடையவர் அப்படின்னு முன்னாள் ஜாம்பவான்கள் பல பேர் வந்து பாராட்டுகளை தெரிவித்தாலும் அவங்களுடைய விளையாட்டு தற்போது மோசமாக இருக்கு. அவங்களுக்கு பதிலாக ரோஹித் சர்மாவை துவக்க வீரராக களமிறக்கணும் அப்படின்னா அது இந்திய அணிக்கு கூடுதல் பலமாக இருக்கும். ரோஹித் சர்மாவை டெஸ்ட் போட்டிகளில் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக பார்க்குற காரணத்தினாலதான் அந்த இடத்துல ரஹானே மற்றும் அனுமா விகாரி போன்ற வீரர்கள் சிறப்பாக விளையாடும் போது அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் கேஎல் ராகுலுக்கு பதிலாக ரோஹித் சர்மாவை துவக்க வீரராக களமிறக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பாக இந்திய அணிக்கு கை கொடுக்கும். ஒரு நாள் மற்றும் T20 போட்டிகளில் அவர் எப்படி இந்திய அணிக்காக விளையாண்டு பல அற்புதமான போட்டிகளில் இந்திய அணிக்காக வெற்றி தேடி கொடுத்துருக்காரோ அதே போல டெஸ்ட் போட்டிகளிலும் அவர் அற்புதமான வீரராக மாறுவார். ஆனால் விராட் கோலி அவருக்கு சரியான வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும். கேஎல் ராகுல் இவ்வளவு ஒரு மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்திய போதிலும் கூட அவருக்கு தொடர்ந்து அணியில் வாய்ப்பு வழங்கப்படுகிறது. விராட் கோலிக்கு அவர் தனிப்பட்ட முறையில் ஒரு நெருக்கமான வீரர் அப்படிங்கிற காரணத்தால்தான் இது எல்லாம் நடக்குதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இருந்தாலும் அது போல நடந்திருந்தால் முழுக்க முழுக்க கண்டிக்கத்தக்க விஷயம் அப்படின்னு சௌரவ் கங்குலி அவர்கள் ரோஹித் சர்மா அவர்களுக்கு முழுவதுமா ஆதரவு கொடுத்து பேசி வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.